குறைஞ்சபட்ச மூலின்னு பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரு 7-8 ரூபா அந்த கூட போகும் சார். 7-8 ஆயிரம் 7-8 ஆயிரம் இருந்தாவே அவங்க எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நாட்டு மருந்து கடை தெரியுங்க, சித்தா மெடிக்கல் தெரியும், சில மெடிக்கல்லாம் எனக்கு பழக்கம் இருக்குங்க, நான் சொன்னால் வாங்கிக்குவாங்க, அந்த மாதிரி சொல்கிறவங்களும் எடுத்து செய்யலாம். பெரிய கம்பெனி நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மூலிகை மருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு வந்து அது எப்படி சப்ளை பண்ணுவீங்களா என்ன ஏதுன்னு கேட்கலாம், அவங்களுக்கும் நான் சப்ளை பண்ண தயாராக இருக்கும். ஹலோ இட் வாஸ் வெல்கம் பேக் இம்ரான் பிசினஸ் இன்ஃபோ. நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா சேலத்தில் இருக்க ஒரு சித்த மருத்துவ தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்திருக்கேன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மூட்டு வலி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது, ஆஸ்துமா பிரச்சனை, அப்புறம் வந்து மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் ஆண்மை குறைவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சித்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் தயாரிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் வாய்ப்பு சிறு தொழில் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி உங்களுக்கு. ஸோ அது என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, ஸோ என்னென்ன காஸ்ட்டில் அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அதை எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணுறது, ஸோ இதுக்கெலாம் என்னென்ன தீர்வுகள் இவங்ககிட்ட கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள் இவங்ககிட்ட இருக்குது, ஸோ இது மாதிரி நிறைய சமயத்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சார் பார்த்தீங்க, ஹலோ சார். ஹலோ நல்லா சார். நல்லா சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், உங்கள் கம்பெனி பேர் என்ன, உங்கள் நிறுவனத்தின் பேர் என்ன, உங்கள் பேர் என்ன? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து செல்வம். எங்கள் நிறுவனத்தின் பேர் வந்து பிஜி பார்மா. கடந்த 34 வருஷமாக சித்த மருந்துகள் தயாரித்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. எங்களுடைய பரம்பரை பார்த்திங்கன்னா 6 தலைமுறைகளாக நாங்கள் சித்த வைத்திய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. இந்த 34 வருஷமாக எங்களுடைய ஓனர் மருந்துகள் தயாரித்து லைசன்ஸ் ஓரியன்டல் ப்ராடக்டாக வந்து நாங்கள் விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. எங்களுடைய மருந்துகள் பார்த்திங்கன்னா மூலிகையிலிருந்து செறியூட்டப்பட்ட கான்ட்ரிபியூஷன் பகுதியை எடுத்து நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. எங்களுடைய மூலிகை மருந்துகள் வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாதுங்க. சார் இப்போ உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன் எங்கே சார் இருக்கீங்க? அது சேலம் சிவதாபுரம் சித்தர் கோயில் போகிற வழியில் இருக்குது. பைபாஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து எங்களுடைய தயாரிப்பு நிறுவனம் இருக்குது. சரி சார். சார் இப்போ வந்து சார் இப்போ நிறைய மக்கள் பார்க்குறாங்க, இன்றைக்கி வந்து என்னென்ன போட்டோ ஒன்று இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உங்களால்? கண்டிப்பாக சார், வாங்க. ஆ பார்க்கலாம் சார், வாங்க போகலாம் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம், நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பார்த்து முடிச்சிட்டவங்களுக்கு வந்து சார் சொல்கிற பிரச்சனைகள் உள்ளவங்க, சிறு தொழில் பண்ண நினைக்கிறவங்க, மறக்காமல் இவங்க கான்டெக்ட் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ கால் பண்ணி இப்போயே உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டிப்பாக நீங்கள் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, அன்பர்களே, நான் பிஜி ஃபார்மா சேலத்திலேருந்து பேசுகிறேங்க ஐயா. என் பேர் ஜெயராஜிங்க. எங்களுடைய நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 33 வருடமாக நல்லா அருமையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போது நாங்கள் பல விதத்தில் பல வகையான ஒரு மூலிகைகள்லாம் வச்சு நாங்கள் ஒரு நோய் நொடிகளுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் ஆஸ்மா பற்றி பேசப்பேன். ஆஸ்மா ஆஸ்மா எதனால் வருது? அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, நான் அலர்ஜி, அந்த இது மழை சளி தொந்தொழி இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆகையினால் இந்த ஆஸ்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம என்ன செய்வோங்கிறது தான் நமக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்டது தான் ஆஸ்மா. இந்த ஆஸ்மாங்கிறது ஒரு சிறப்பு. இது ஆஸ்மாவினுடைய ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு மருந்து. பல வகை மூலிகையிலேருந்து அருமையான தயாரிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே வருதுங்க. ஆனால் இதை வந்து காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்ட பிறகு 15 ml 15 ml சாப்பிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியும். ஆகையினால் மக்களே, நாங்கள் வந்து இதை வந்து கண் ஒரு அந்த தயாரிப்பை வந்து கிட்டத்தட்ட பல காலத்திலே தயாரித்தாலும் இப்போல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நவீன யுகத்தில் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆகையினால மக்களே, இதை வாங்கி யூஸ் பண்ணி நல்ல மாதிரி நீங்கள் பயனடையும்னு சொல்லிட்டு நாங்கள் மனமாற வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் செல்வம் பேசுகிறேங்க. பிஜி பார்மா சேலம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது ஒரு சித்த மருந்து தயாரிப்பு கம்பெனிங்க. நம்ம உடம்பில் ஏகப்பட்ட பாதிப்புகள் வந்து போகுது. இந்த மாதிரி வியாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா மூலிகை மருந்தெல்லாம் நாங்கள் தயாரித்து வச்சுருக்கிறோம். இதை வந்து நாங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு இது பண்ண போகிறோம். எங்களுடைய மருந்துகளே முதன்மையான மருந்து பார்த்திங்கன்னா நிமி ஆயில். நிமி ஆயில் மூட்டு வலி, முழங்கால் வலி, அனைத்து வலிகளுக்குமே வந்து இந்த நிமி ஆயில் வந்து உபயோகப்படுத்தலாங்க.
இதில் இன்னும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் நிமியாவில் பற்றி தெரியாத மருந்து கடைகளே இல்லைன்னு மாதிரி சொல்லலாம். இதிலே புதிய தயாரிப்பாக நாங்கள் வந்து நிமி ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு மருந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க. நிமி ஸ்ட்ராங் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள் டீச்சர்ஸ் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் குடைச்சல் இது எல்லாமே வந்து வருங்க. இதுக்கு வந்து நம்ம நிமி ஆயிலும் நிமி ஸ்ட்ராங்கும் கண்கண்ட மருந்துங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மருந்தெல்லாம் மேலே அப்ளை பண்ணிவிட்டு எப்படிங்க வேலைக்கு போகிறது அப்படின்னு வந்து நம்ம ஐடி பீப்புள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நினைப்பாங்க. எங்களுடைய நிமிஷாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே அப்ளை பண்ணி ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா காஞ்சிடும். அதுக்கு மேலே நீங்கள் துணியை போட்டு தாராளமாக உங்கள் பணியை வந்து நீங்கள் தொடரலாம். அதுக்குள்ளே உள்ளுக்கு இந்த கேகே மித்ரா அப்படிங்கிற பவுடர் வந்து நீங்கள் சாப்பிடணும். இதனுடைய வேலை என்னங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து செல்லையுமே வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்ய வச்சு நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை வந்து விரைவாக குணமாக்க ரொம்ப உறுதுணையாக வந்து இருக்கும். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அல்சர் அப்படிங்கிறது என்னால் சாப்பிட முடியலைங்க, சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது, வயிறு உப்பசமாக இருக்குது, தொண்டை எரியுது, வாய் பூரா புண்ணாக இருக்குது அப்படிம்பாங்க. அல்சர் வந்து 5 வகை இருக்குதுங்க. அந்த 5 வகையான அல்சருக்குமே வந்து அருமருந்து இந்த ஜிஎஸ் ஜெல். இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுக்கிற புண்ணெல்லாம் வந்து ஆரவித்து முழுமையாக குணமடைய உறுதுணையாக இருக்கும். இப்போ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா 25 அடி குடல் இருக்குது. சிறுகுடல் வந்து 21 அடி, பெருங்குடல் வந்து 4 அடி. நீங்கள் கேட்கலாம், சார் உடம்பே இல்லை சார், அவருக்கு என்ன சார் 25 அடி குடல் இருக்க போகுது அப்படின்னு சில பேர் டவுட் வரலாம். சில பேர் சார் அவர் இவ்வளோ பெரிய குண்டாகிறார் சார், அவருக்கு எப்படி சார் 25 குடல், 30-40 அடியாவது இருக்காரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிறந்த குழந்தையிலேருந்து சாக போகிற மனசு வரைக்குமே நம்ம உடம்பில் 25 அடி குடல் மட்டும்தான் இருக்கும். 21 அடி சிறுங்குடல், 4 அடி பெருங்குடல், வாய்ப்புண், தொண்டையிலிருந்து உணவு பாதை வரைக்கும் செல்லும் உணவு பாதை, இறைப்பை, சிறுங்குடல், பெருங்குடல், இந்த 5 இடத்துல ஏற்படுற புண்ணுக்கு பேரும் அல்சர் தான். இது 5 புண்ணையுமே வந்து நம்மளுடைய அல்சர் டானிக்கு வந்து குணப்படுத்தும். இது கூட நீங்கள் அதே கேகே மித்ரா பவுடரை வந்து சேர்ந்து சாப்பிடணும், சப்போர்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து மூலத்துக்கு, மூலம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 64 வகை மூலம் இருந்துச்சுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சித்தர்கள் ஏற்றில் இதில் வந்து நிறையா இருக்குது. அந்த மாதிரி இந்த காலத்தில் 21 மூலிகை அப்படின்னு மருத்துவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, சித்தர்கள் நிறைய பேர் சித்த டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் மக்களிடையே பார்த்திங்கன்னா நவமூலம் 9 விதமான மூலங்கள் மட்டும் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து சாதாரணமாக தெரியக்கூடிய விஷயம் அது. அந்த 9 விதமான மூலத்துக்குமே அருமருந்து எங்களுடைய பைலோசில் சிறப்பு. நீங்கள் மூலம் முத்தி போச்சு அப்படின்னா அது வந்து கேன்சராக கூட மாறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆல வந்து மூலம் வந்துருச்சு அப்படின்னா எங்களுடைய பைலோசில் சிறப்பை சாப்பிட்டு உங்களுடைய மூலம் குணமாகிறதை நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள். இன்றைக்கி உலகத்திலேயே 90% பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் பிரச்சனை தான் 90% பிரச்சனை. ஆண்மைக்குறைவு அது பெரிய வியாதிங்க, அது ஒன்றை என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்குவாங்க. ஆனால் ஆண்மைக்குறைவுங்கிறது வியாதி இல்லை, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான பாதிப்பு. அதுக்கு எங்களுடைய அருமருந்து சாஜெட் பாட்டானிக் எக்ஸ்டன் கேப்சூல் இது ரெண்டையுமே வந்து நீங்கள் சேர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்மைக்குறிகளிலிருந்து முற்றிலுமாக விலக்கு கிடைப்பதை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். இது மட்டும் இல்லைங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. எனக்கு ஆண்மைக்குறிவுங்க, எனக்கு குழந்தை பிறக்கலைங்க. நிறைய பேர் வந்து நண்பர்கள்ட்ட வந்து எனக்கு உயிரணுக்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு புலம்போது வந்து கேட்டிருப்பீங்க. எங்களுடைய மருந்தை சாப்பிட்டு 30 நாள் நீங்கள் டெஸ்ட் பண்ணி உயிரணுக்கள் அதிகமாவதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் 6 மாதம் சாப்பிடுங்க, 1 வருஷம் சாப்பிடுங்க சொல்லவே இல்லை. 30 நாள் எங்களுடைய மருந்தை எடுத்து உயிரணுக்கள் அதிகமாவதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இவ்வளோ அதிகமாகும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது, அது ஒவ்வொருத்தருடைய உடம்பு வாக்க பொறுத்து இருக்குது. அதனால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி 30 நாள் எவ்வளோ அதிகமாகுதுன்னு பார்த்து 5% அதிகமாகுதா 10% அதிகமாகுதான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உயிரணுக்கள் அதிகமாகிற வரைக்கும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிங்கன்னா உங்களுடைய குழந்தை இன்மை பிரச்சனை வந்து தீரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
கை நடுக்கம், தலை நடுக்கம், இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் தொடர்ந்து உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல பலனை அடைவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். அதோடு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட், சிறுநீர் வீக்கம், சிறுநீர் பை வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீர் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப சொட்டு சொட்டாக வரும். 15 நிமிஷம் ஒரு ட்ரிப் சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு உண்டாகும். சிறுநீர் பையில் வந்து வீக்கம் மாதிரி இருக்கும், அது சிறுநீர் வீக்கம் அப்படிங்கிறது. அதுக்கு உண்டான மருந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ராஸ்டேட் 7 மருந்து நீங்கள் உபயோகப்படுத்தி பலனடையுங்கள். நண்பர்களே, நாங்கள் கூறிய சாப்பிடும் அனைத்து மருந்துகளுடனும் இந்த கேகே மித்ரா பவுடர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க. என்ன சார் பர்டிகுலராக எல்லா மெடிசனோடையும் சேர்ந்து இந்த பவுடரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பவுடனுடைய ஒர்க் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு இருக்கிற எல்லா செல்ஸையுமே வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்ய வைக்கும். உதாரணத்துக்கு வெளியிருந்து ஒரு 10 பேர் நம்ம உடம்பு அட்டாக் பண்ணுறாங்க. அந்த 10 பேர் அப்படிங்கிறது வியாதிகள். 10 பேர் நம்ம உடம்பு அட்டாக் பண்ணுறப்ப நம்ம உடம்புலேருந்து 10 வீரர்கள் செல்ஸ் அது வந்து எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். எது இதுலேருந்து வரவங்க பூரா சோம்பேறி ஆக மாட்டாங்க, டயர்டாக மாட்டாங்க. ஆனால் நம்ம உடம்புக்குள்ள சண்டை போடுறவங்க 10 பேர் 5 பேர் சோம்பேறியாக உட்காந்துருவாங்க. 5 பேர் 10 பேர் சண்டை போடுறப்ப வியாதி நம்ம உடம்புக்குள்ளே ஈஸியாக வந்துடும். ஆனால் இந்த கேகே மித்ராவை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால மீறுகிற 5 பேரும் எந்திரிச்சு சுறுசுறுப்பாக 10 பேராக சண்டை போடுறப்ப வியாதிகள் நம்ம உடம்பை தொடுவதற்கு அஞ்சு ஒதுங்கி நிற்கும். அதுதான் எந்த மருந்து சாப்பிட்டீங்கனாலும் இந்த கேகே பவுடரை வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் முடிக்கொட்டுது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர்த்துக்கும் அந்த முடிக்கொட்டுற பிரச்சனை வந்து இருக்குதுங்க. அதுக்கு மிக சரியான ஒரு தீர்வு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி ஏர் ஜெல். என்ன சார் எல்லாம் ஏர் ஆயில்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஏர் ஜெல்லுன்னு சொல்கிறீங்களே, ஏர் ஜெல் போட்டால் ஷைனிங் மட்டும்தான் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எங்களுடைய ஏர் ஜெல்லை வந்து 10 ml ஒரு 20 ml நம்ம தலைக்கு தேவையான அளவுக்கு எடுத்து தலையில் அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் மசாஜ் மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அரை மணி நேரம் விட்டுருங்க. இப்போ காலைல ஏந்திரிச்சு தடவிடுங்க. தடவிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வெயிட் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிக்கிறீங்க இல்லை தண்ணி போட்டு அலசுறீங்க அப்படின்னா சோப்பு ஷாம்பு 100% வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. நம்ம ஏர்ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதனுடைய இது வந்து வெளியே வந்துடும். ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் நம்ம தலைக்குள்ளே ஊடுருவி முடி வேர்களை வந்து உறுதியாக்கும், முடி உதவை தடுத்து முடி வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட அருமையான மூலிகை மருந்து எங்களுடைய பிரியதர்ஷினி ஏர் ஜெல். இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார் என்னென்ன நோய்க்கலாம் சார் உங்ககிட்ட வந்து மருந்து இருக்குது சார்? எங்கள்கிட்ட வந்து மூட்டு வலிக்கு சரிங்க சார், ஆஸ்மாவுக்கு ஓகே, மூலத்துக்கு அல்சருக்கு சரிங்க சார், ஏர் ஜெல் ஏர் முடி கொட்டுதல் முடி உதிர்தல் அந்த இதுக்கு சரிங்க சார், ஃப்ரீ கான்ஸ்டிபியூஷன் பவுடர் அதாவது ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு பல்படி இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட் நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சரி சார், இந்த ஃபீல்டில் நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க சார்? கம்பெனி ஆரம்பித்து 34 வருஷம் ஆச்சு. 34 வருஷம் ஆச்சுங்களா? நான் 34 வருஷமாக கம்பெனியில் இருக்கிறேன். சரிங்க சார், இது வந்து கம்ப்ளீட் வந்து லைசன்ஸ் வாங்கி நான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் நெக்ஸ்ட் குஸ்டம் உள்ள கேட்கலான்னு இருந்தேன். லைசன்ஸ் ப்ராப்பராக உங்கள்கிட்ட இருக்காது? ப்ராப்பர் லைசன்ஸ் 34 வருஷமாக நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார், அது மட்டும் இல்லாமல் 6 தலைமுறையாக சரிங்க சார் எங்களுடைய இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. சரி ஓகே, எங்களுடைய ஓனர் முறைப்பாடம் படித்து பிஃபார்ம் டிஃபார்ம் முடித்து பரம்பரை இதை பண்ணணும் அப்படிங்கிறது அவசரம் வந்து நவீன முறையில் செறிவூட்டப்பட்ட மூலிகைகள். அதாவது இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மூலிகையெல்லாம் வாங்கி இடித்து பொடி பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அந்த மூலிகையிலேருந்து அதனுடைய மூலக்கூறு சாராம்சம் அதை மட்டும் எடுத்து செறிவூட்டப்பட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் எடுத்து நாங்கள் வந்து மருந்துகள் ரெடி பண்ணுறதுனால வந்து நம்மளுடைய மருந்துடைய வேலைப்பாடுகள் வந்து 10 மடங்கு அதிகமாக வந்து வேலை செய்யும். சரிங்க சார், இப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக லைசன்ஸ் வச்சுருக்கதா சொல்கிறீங்க. இப்போ ஒரு சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் பார்க்கும்போது அதில் கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்க வந்து சும்மா சொல்கிறாங்க, ஸோ இதுக்கெல்லாம் தீர்வுலாம் கிடையாது, இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட வாங்கி பயனடைஞ்சிருக்காங்களா மக்கள்? நிறையா பயனடைஞ்சிருக்கிறாங்க சார். இதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட வியாதிகள்,
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா, ஆஸ்மா வந்து குணப்படுத்த முடியாது, கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அந்த கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நம்ம மன சப்போர்ட்டாக இருக்கும். நான் உதாரணத்தான் சொல்லியிருக்கிறேன், ஆஸ்மா வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா மக்கள், அது தவறு. ஆஸ்மா வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம், ஆஸ்மா குணப்படுத்த முடியாது, கட்டுப்பா. ஆமாம், சில மருந்துகள் சில வியாதிகள் பார்த்தீங்கன்னா முழுமையாக குணம் அடையாது, ஆனால் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். நாம் சுகர் மாதிரி சுகர் வந்து குணப்படுத்த முடியாது, ஆனால் அந்த லெவலை வந்து மெயின்டைன் பண்ணலாம். இப்போ 130 பாயிண்ட் வேணும் அப்படின்னா 130 பாயிண்ட்லேயே நம்ம உடம்பு கொண்டு போகலாம். அதுக்கு மருந்துகள் சாப்பிட்டுட்டு உணவு கட்டுப்பாடோடு இருந்தோம் அப்படின்னா அந்த 130லேயே கொண்டு போகலாம். அந்த மாதிரி சில குறிப்பிட்ட விளையாடிகள் பார்த்திங்கன்னா நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். அந்த கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்மளுடைய மருந்துகள். அதாவது ஆஸ்துமா வேற என்ன சார் பண்ணலாம் கட்டுப்பாட்டில் வைக்கிற மாதிரி? அது ஆஸ்துமா சொல்ல முடியும் சார். இப்போ பார்த்திங்கன்னா 69 வகையான மருந்துகள் பாதிப்புகள் வியாதிகள் வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது, கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம், குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு வழிமுறை இருக்குது. சரிங்க சார். அது எல்லாத்தையுமே நம்மகிட்ட வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கூடிய மருந்துகள் இருக்குது. சரிங்க. நம்மளது லைசன்ஸ் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 89 லைசன்ஸ் ப்ராடக்ட் வச்சுருக்கிறோம். நான் உற்பத்திக்கு இப்போ நாங்கள் வந்து 18 மருந்துகள் தயாரித்து விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். சுய தொழில் நீங்கள் நிறைய மக்கள் பார்க்குறாங்க, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தொழிலாக ஆரம்பிக்கணும் ஆசை இருக்கும். ஸோ உங்களுடைய இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுங்களா? கண்டிப்பாக சார். இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு சக்கரை வியாதி இருக்கலாம், ஒருத்தருக்கு ஆஸ்மா இருக்கலாம், ஒருத்தருக்கு மூலம் இருக்கலாம். நம்மளுடைய மருந்து அவளை குணப்படுத்திடுச்சு அப்படிங்கிறப்ப அவங்க நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, அப்போ எங்களுக்கு அது வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ், அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் குறைஞ்சபட்சம் ₹7,000-8,000 இருந்தாவே அவங்க எடுத்து பண்ணிக்கலாம். சரிங்க. அதை வச்சு பின்னால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்க அவங்களும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ஒரு சிறு தொழிலாக எடுத்து பண்ணுறாங்க பண்ணலான்னு சொன்னீங்க. இப்போ இந்த சிறு தொழிலாக எடுத்து பண்ணால் சார் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நண்பர்களுக்கு கொடுக்கலாம், நம்ம உறவினர்களுக்கு கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அது இல்லாமல் வேறு எப்படி சார் நம்ம பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி கொண்டு போய் அதிகமாக செயல்படுத்த முடியும்? அதாவது இப்போ எனக்கு நாட்டு மருந்து கடை தெரியுங்க, சித்தா மெடிக்கல் தெரியும், சில மெடிக்கல்லாம் எனக்கு பழக்கம் இருக்குங்க, நான் சொன்னால் வாங்கிக்குவாங்க, அந்த மாதிரி சொல்கிறவங்களும் எடுத்து செய்யலாம். அதை இது மட்டும் இல்லை, ஒரு பெரிய கம்பெனி நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மூலிகை மருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எனக்கு ஆர்வமாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு வந்து அது எப்படி சப்ளை பண்ணுவீங்களா என்ன இதுன்னு கேட்கலாம், அவங்களுக்கும் நான் சப்ளை பண்ண தயாராக இருக்கும். சரிங்க சார். இப்போ நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், எப்படி சார் ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக ஆர்டர் பண்ணுறது? அதாவது நான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லாம் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு வந்து உங்கள் முகவரியை அமுச்சு விட்டுட்டு நான் கூகுள் பே நம்பர் சொல்கிறேன், அதில் அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியரில் அமைச்சிருவோம், 2 நாள் வித்தின் 2 டேஸில் அவங்க கைக்கு வந்து மருந்துகள் வந்து கிடச்சிடும். வந்து லாரி ஆஃபீஸு டிரான்ஸ்போர்ட்லாம் அனுப்புறதுங்க, ஒன்லி கொரியர், கொரியரில் அமுச்சு விட்றோம், உங்களுக்கு 2 நாளில் வந்து கைக்கு வந்து மெடிசன் வந்து கிடச்சிடும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நிறைய தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோ. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உடல் ரீதியாகவும் சரி பல ஒரு பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தீர்வு இருக்குது, தீர்வு இருக்குதுங்க. அதாவது சார் ஓப்பனாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ உங்களுக்கு வந்து பர்டிகுலராக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எனக்கு மூலம் பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு மூட்டு ஒளி இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்க கான்டெக்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பர்சனலாக நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். ஆன்மீக உறவை பற்றி நிறைய ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ ஆன்மீக உறவு பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக மறக்காமல் கால் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழிலை எடுத்து பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, சிறு தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், ஸோ அதுக்கு இவங்க வந்து ப்ராடக்ட் சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. சார் சொன்ன மாதிரி 7,000-8,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பார்த்தீங்கன்னா வீடியோ மற்றவங்க ஷேர் பண்ண ரீசன் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்க காட்டியும் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கூடியிருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் பதிவில் வேறு ஒன்றும் வீடியோ சந்திக்கிறோம். அது வரைக்கும் வெளியே போகிறது உங்கள் நண்பன். வணக்கம்.